வணக்கம் மக்களே, முட்டை கோஸ் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை தெரிஞ்சுக்கலாமா? ஸோ வந்து பல விதமான காய்கறிகளை நம்ம சாப்பிட்டு வருவோம். சில வந்து பார்த்திங்கன்னா சமைத்து சாப்பிடுவோம், பச்சையாக சாப்பிடுவோம், வேச்சி சாப்பிடுவோம், இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இந்த ஒரு பதிவில் முட்டை கோஸ் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை தெரிஞ்சுக்கலாமா? ஸோ வாங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு. நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்களை வந்து தொடர்ந்து பார்ப்போம். ஸோ வந்து பச்சை காய்கறிகள் அப்படின்னு சொல்லுவோம், இந்த மாதிரி பிராகோலியாக இருக்கட்டும், முட்டை கோஸாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து நிறைய ஊட்ட சக்திகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து முட்டை கோஸ் உங்களுடைய உணவில் கட்டாயம் சேர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்ற பட்சத்தில் இதில் நார் சத்து, ஃபோலேட், மெக்னீஷியம், வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் கே ஆகியவை நிறைஞ்சிருக்கு. முட்டைக்கோஸ் சாப்பிட்றது செரிமானம் மற்றும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய மற்றும் பல நோய்களின் அபாயத்தை குறைத்தல் போன்ற பல வழிகளில் நமக்கு பயன்படுது அப்படின்னா சொல்ல வரேன். ஸோ நிறையவே வந்து ஆரோக்கியம் நிறைந்த, மருத்துவ பயன்கள் நிறைந்த முட்டைக்கோஸை நம்ம தினந்தோறும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து முட்டைக்கோஸில் பைட்டோ நியூட்ரியன்கள் மற்றும் வைட்டமின்களான வைட்டமின் ஏ, வைட்டமின் சி மற்றும் போன்ற சக்திகள் இருக்குது. இவை உடலை வந்து தாக்கக்கூடிய புற்றுநோய், இதய நோய் போன்றவற்றிற்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து பயன் தருது அப்படின்னு சொல்கிறாங்க. முட்டைக்கோஸ் நார் சக்திகளை கொண்டிருக்கிறதுனால செரிமான பிரச்சனை மற்றும் மலச்சிக்கல் பிரச்சனையை சரி செய்து, குறிப்பாக முட்டைக்கோஸை சமைக்கும்போது அளவுக்கு அதிகமாக வேக வைத்து சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக வேகம் வைக்கும்போது அதனுடைய சக்திகள் வெளியாகுது. முட்டைக்கோஸில் புற்றுநோய் எதிர்த்து போராடக்கூடிய பொருட்கள் அதிக அளவில் இருக்கிறதுனால நீங்கள் வந்து இதை பச்சையாக கூட சாப்பிட்லாம், இல்லை வந்து ஆஃப் குக் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆய்வு ஒன்றில் முட்டைக்கோஸ் சாப்பிட்றதுனால புற்றுநோய் வளர்சிதை மாற்றத்தை தடுக்கலாம் என்று கண்டறியப்பட்டிருக்கு. ஸோ வந்து அல்சரால் அவதிப்படுபவர்கள் முட்டைக்கோஸை ஜூஸ் போட்டு சாப்பிட்டு குடிக்கலாம். அப்படி இல்லைன்னா அல்சரை வந்து பார்த்திங்கன்னா குணப்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் தினந்தோறும் இதை கொதிக்க வைத்து அந்த தண்ணீரை எடுத்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முட்டைக்கோஸில் அதிகப்படியான வைட்டமின் சி நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலிமைப்படுத்தி உடலை நோய்கள் தாக்காதவாறு பாதுகாக்குதான். முட்டைக்கோஸில் பீட்டா கரோட்டின் அதிக அளவில் இருப்பதனால இது கண்புரையை தடுக்குது. எடையை குறைக்க நினைப்போர் தினமும் ஒரு கப் வேக வைத்த முட்டைக்கோஸ் அல்லது முட்டைக்கோஸ் சூப்பு சாப்பிட்றதுனால உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெண்களுக்கு மெனோபாஸ் காலங்களில் உண்டாகக்கூடிய கால்சியம், பாஸ்பரஸ் இழப்பை முட்டைக்கோஸ் ஈடு செய்யும், நரம்புகளுக்கு வலு கொடுக்கும் அப்படின்றாங்க. நரம்பு தளர்ச்சியை போக்கக்கூடிய தொற்று நோய்கள் ஏற்படாமல் தடுக்கவும், உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் வந்து முட்டைக்கோஸை நீரில் போட்டு சிறிது நேரம் ஊற வைத்து அந்த நீரை கொண்டு முகம் கழுவினால் வறட்சியான சருமம் வந்து பளபளப்படையும், எலும்புகளுக்கும் வந்து வலு கொடுக்கும். இதில் வந்து சுண்ணாம்பு சத்து அதிகம் இருப்பதனால எலும்புகளுக்கும் பற்களுக்கும் ரொம்பவே உறுதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து பச்சை இலை காய்கறிகளான இந்த முட்டைக்கோஸ், கேபேஜு, இது மாதிரி நிறைய விஷயங்களை சாப்பிடலாம். உடலுக்கும் சரி எலும்புகளுக்கும் சரி ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதனால் இந்த மாதிரியான உணவுகளை தினமும் எடுத்துக்கோங்க, ஆரோக்கியமாக இருங்க. இது போன்ற நிறைய தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து நீங்கள் கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து கேட்கலாம். இது மாதிரியான எந்த விஷயங்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காமெண்ட் பண்ணுங்கள், அதை நாங்கள் போட ட்ரை பண்ணுறோம். இது போன்ற தொடர்புடைய விஷயங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.